வணக்கம் இனிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. இந்த நாள் ஒரு இனிய நாளாக, பொன்னாளாக அமைய வாழ்த்துக்கிறோம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இப்போ இடையில் புதிதாக சேர்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு திடீர்னு கேட்கும்போது மலர்த்தீர்வுகள்னு போட்டிருக்காங்க. நார்மலாக ஏதோ ஒரு ரெக்கார்டிங்கை கேட்கும்போது மலர்த்தீர்வுகள் எதுக்கானது, இது எங்கேருந்து வந்தது, ஆரிஜின் என்ன, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். அவர்களுக்கு வெறும் மலர்த்தீர்வுகளை சொல்லி பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் திரும்ப இப்போ இடையில இப்போ கேட்டுட்ருக்க புதிதாக ஜாயின் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னும் ஒரு முறை மலர்த்தீர்வுகள் எப்படி பயன்படுது, எப்படி நம்மளுடைய ஆற்றல் வழி மருத்துவமாக இது மாறுகிறது, இந்த ஆற்றல் வழி தீர்வு எப்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான சவால்களையும் சந்திக்க நமக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதனுடைய முக்கியமான பின்னணி வந்து டாக்டர் பேட்ச் என்கிறவர் இங்கிலாந்தில் 1900 வருடத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த நூற்றாண்டு கடந்த இந்த தீர்வுகள் இன்றும் மனநல உடல்நல சார்ந்த நம் எண்ணங்களின் அதிர்வலைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை கொடுக்குது. இப்போ எப்படி நம்ம சோகமாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதை மாற்றுவதற்கான தீர்வு இந்த சோகம்ங்கிறது இல்லை கோபம்ங்கிறது நமக்கே நம்மை அழுத்தக்கூடியதா, நமக்கு பயன்பாடு இல்லாததா இருக்கிற ஒரு அலைவரிசை. இந்த அலைவரிசையை மாற்றணும்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம வந்து நம்ம இதிலேருந்து மாற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்குறோம். பாட்டு கேட்குறது, நண்பர்களோட பேசுறது, அந்த விஷயங்களை நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யும்போது இல்லை தனியாக போய் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய செய்யும்போது நம்ம ஒருவேளை வெளிப்படலாம், அந்த விஷயத்துலேருந்து வெளிவந்து விடலாம், இல்லைன்னா திரும்ப வேறு ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்துக்குள்ளேயோ சிக்கலுக்குள்ளேயோ போய் உள்ள இது பண்ணலாம். ஆனால் இதுக்கான தீர்வு எங்கேயாவது இருக்கா, இதுக்கெல்லாம் முடிவு எங்கே தாங்க இருக்குது, என்னுடைய சோகத்துக்கு எங்கே முடிவு இருக்குது, என் கோபத்துக்கு எங்கே முடிவு இருக்குது, என்னுடைய ஆற்றாமைக்கும் என்னுடைய இயலாமைக்கும் என்னுடைய நம்பிக்கையின்மைக்கும் எங்கே தான் முடிவு இருக்குது, என்னுடைய எல்லா தொல்லைகளுக்கும் தொந்தரவுங்களுக்கும் எங்கே தான் முடிவு இருக்குது, தீர்வு இருக்குது அப்படின்னு தேடுகிறவர்களுக்கு உறுதியாக இயற்கையிலிருந்து கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷமாக மலர் தீர்வுகள் வேலை செய்கிறது. மலர் தீர்வுகள் மலர்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாறுகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இது எந்த பக்க விளைவுகளும் மற்றது வேறு எந்த மருத்துவத்தோடும் கூடவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை நிறுத்திட்டு தான் எடுக்கணும், சித்தா மருத்துவத்தை நிறுத்திட்டு தான் எடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எல்லா மருத்துவத்தோடும் இணைந்து எடுக்கலாம். இது மருத்துவம் அல்ல, இது தீர்வு முறை. இந்த தீர்வு முறை மூலமாக நம்முடைய அலைவரிசைகள் சரி செய்யப்படுகிறது, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதாவது நம்மளோட லோவர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சியிலேருந்து ஹையர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சிக்கு நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய மனதையும் இது மாற்றுகிறது. அதை மாற்றும்போது நாம் ஒரு தீர்வுக்கு வருகிறோம், ஒரு ஃப்ரீடம் நமக்கு கிடைக்குது. நம்மளால் சரியான முடிவுகளையும் தீர்வுகளையும் செயல்பாடுகளையும் செய்ய முடிகிறது. நம்முடைய ஆற்றல் சரிவர ஒருமுகப்படுத்தப்படுகிறது. நம்ம ஆற்றல் சிதறி கிடக்கிறத இந்த சரியான அலைவரிசையில் நம்ம பயணிக்கும்போது, உயர்ந்த அலைவரிசையில் பயணிக்கும்போது நம்மளால் ஆற்றல் ஒருமுகப்படுத்தப்பட்டு இந்த நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வுகள் கிடைக்கிறது. இப்போ மலர் தீர்வுகள் நீங்கள் ஒரு நாளைக்கு 4-8 தடவை கூட 3 சொட்டுகள் வீதம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இது எடுக்க எடுக்க உங்களுக்கே வந்து உங்களுக்கு உள்ளுணர்வில் இந்த மருந்து இப்போ எடுக்கலாம், இந்த மருந்து இப்போ எடுக்கலாம்ங்கிறது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து உங்களுடைய ஒரு உற்ற தோழி போல் நீங்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். என்னோடய தோழி இன்றைக்கி என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறா, நான் எந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சியில் இன்றைக்கி நான் பயணிக்கிறேன், இது எனக்கு பயனுள்ளதா எனக்கு பயனற்றதான்னு நம்மளே கேட்டுக்கிட்டு உங்களுடைய மலர் தீர்வுகள் தோழியை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மலர் தீர்வுகள் தோழி உங்களால் இன்ட்யூட்டிவாக கேட்க முடியலன்னா நீங்கள் டைரெக்டாக சேனலுக்கு வாங்க. உங்களுக்கான தீர்வு ஒரு ஏதோ ஒரு இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஒரு ஆடியோவை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வை பிரபஞ்சம் அந்த ஆடியோ மூலமாக கொடுக்கும் என்பதில் எனக்கு எந்த
மாற்று கருத்தும் இல்லை, எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இது என்னுடைய ஆடியோக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை அல்ல, மலர் தீர்வுகள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் அலைவரிசைகள் மீதும் இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா உங்கள் அலைவரிசைக்கு ஏற்றது தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக அந்த பதில் உங்களுக்கு இருக்கும். இதில் மேஜிக் இல்லை, இது எல்லாமே என்னது அலைவரிசை பயணிப்பில் இது மிக மிக சாதாரணமான விஷயம், இது நடக்கும், இது சாத்தியம். நன்றிகள், வணக்கம்.